ஆசிரியர் பணி அர்ப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. வணக்கம். என்னுடைய பெயர் பிபி செல்வி, கணித பட்டதாரி ஆசிரியர். நான் புள்ளம்பாடி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ராமநாதபுரத்தில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். 21 ஆண்டுகளாக தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தேன். தற்பொழுது 3 ஆண்டுகளாக கணித பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பள்ளியில் மொத்தம் 4 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகிறோம். மாணவர்கள் 50 பேர் உள்ளனர். மாணவிகள் 29 பேரும் மாணவர்கள் 21 பேரும் மொத்தம் 50 பேர் உள்ளனர். மழலையர் பள்ளியும் மழலையர் வகுப்பறையும் எங்கள் பள்ளியில் உள்ளது. அதில் 32 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். எங்களுடைய மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இதனுடைய மணிமகுடம் வந்து பழைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில். அடுத்தது வந்து தூய்மையான நகரத்தில் தமிழகத்தில் முதல் மாவட்டமாக முதல் நகரமாக இருப்பதும் எங்களுடைய திருச்சி மாவட்டம் தான். பசுமையான சூழலில் எங்கள் பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கு. அதில் வந்து 3 பள்ளி கட்டிடங்கள் இருக்குது. அதில் 6 வகுப்பறைகள் உள்ளன. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனியாக கழிப்பறைகள் உள்ளன. அடுத்தது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு வந்து அதிக மாணவர்களோட சேர்க்கை அதிகரிக்கணுன்றதுக்காக எங்கள் பள்ளிக்கூடத்தில் தியானம் யோகா போன்ற பயிற்சிகளையும் நாங்கள் சொந்த செலவில் இப்போ பசங்களுக்கு சிறப்பு சீருடை தச்சு கொடுத்து நாங்கள் வந்து இப்போ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ தான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஒவ்வொரு வகுப்பறையிலும் 2 மாணவர் 3 மாணவர் அப்படி தான் இருந்தாங்க. எங்களுக்கு ப்ராப்ளம், அதாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என்ன, இந்த கொரோனா காலத்தில் பசங்களுக்கு எப்படி கல்வி கற்றுக் கொடுக்கறது? ஏன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க தான் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கறது கல்வியை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் எங்களுக்கு இந்த 0 இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ZIIEI அந்த பயிற்சியும் இன்னோவேட்டிவ் பாடசாலா பயிற்சியும் கொடுத்தாங்க. இந்த பயிற்சி மூலம் மாணவர்களுக்கு கல்வியை இணைய வழியில் எளிய முறையில் கற்றுக் கொடுக்கலான்னு எங்களுக்கு தோணுச்சு. முதல்ல எங்களுக்கே கற்றுக் கொடுக்கறது எப்படின்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. மாணவர்களுக்கு இந்த கல்வியை எப்படி கற்றுக் கொடுக்கறது? ஏன்னா அவங்கக்கிட்ட மொபைல் ஃபோன் வசதி கிடையாது. இப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம்? இருக்கிற வீட்டில் இருக்க ஒரே ஒரு மொபைலை அப்பா அம்மா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் கிடையாது. எல்லாருமே தினசரி கூலி வேலைக்கு போகிறவங்க. அப்போ தான் பார்த்தோம், இந்த பயிற்சி வந்து கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கே அவங்கள வர சொல்லி அவங்கக்கிட்ட விவரத்தை சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய வீட்டுக்கே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் முடிஞ்சால் மொபைல் ஃபோன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். சொன்ன உடனே சில பேர் வாங்கியிருக்காங்க, சில பேருக்கு நாங்கள் எங்களுடைய மொபைல் ஃபோன்லேயே கற்றுக் கொடுக்குறோம். இப்போ கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பாடத்தை வந்து ஆர்வமாக கற்றுக்கணும்னு இருக்காங்க. எங்களுக்குமே வந்து இந்த இன்னோவேட்டிவ் பாடசாலாவிலையும் ZIIEI பயிற்சியில் கற்றுக்கிட்டதை வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இப்போ ரொம்ப எளிமையாக இருக்குது. மாணவர்களும் ஆர்வமாக இந்த பாடத்தை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதனால் எங்களுக்கு வந்து இப்போ இதோட சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வர்ற காலத்திலையும் இணைய வழியில் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த முறையிலேயே கற்றுக் கொடுக்கலாம். இணைய வழியில் கற்றுக் கொடுக்கறதுக்கு இப்போ எங்களுக்கே ஆர்வமாக இருக்குது, மாணவர்களும் ஆர்வமாக கேட்குறாங்க. பள்ளிக்கூடத்துக்கே வந்து எங்ககிட்ட இதை எப்படி படிக்கிறது அப்படின்லாம் எங்ககிட்ட வந்து கேட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் எங்கள் மாணவர்கள் வந்து எங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் இப்போ தான் சேர்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் 28 மாணவர்கள் இருந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ 2 ஆண்டுகளில் தான் 50 மாணவர்களை ஆக்கியிருக்கோம். இந்த வருங்காலத்தில் அதிகமாக நாங்கள் மாணவர்களை சேர்த்துருவோம். அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது இப்போ இந்த பயிற்சி. எங்களுக்கு வந்து மாணவர்கள் அதிகமாக சேர்க்கணும். எங்கக்கிட்ட பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் பேரண்ட்ஸ்லாம் எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க.
இந்த நேரத்தில் வந்து எங்கள் ஸ்கூலை ரோல் மாடலாக ஸ்கூலாக தேர்ந்தெடுத்தால் வருங்காலத்தில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா மாணவர்கள் இருக்கிற ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறத விட எங்களை மாதிரி கம்மியாக இருக்க ஸ்கூலில் மாணவர்கள் இருக்க ஸ்கூலை தேர்ந்தெடுத்திங்கன்னா தான் வருங்க காலத்தில் சரி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கு ரோல் மாடல் ஸ்கூல் கொடுத்தா சரி இந்த பின்தங்கி இருக்கிற பள்ளிகளுக்கு ரோல் மாடல் ஸ்கூலில் நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா மாணவர்களை எல்லாரும் கொண்டு வந்து இந்த அரசு பள்ளியில் தான் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். நாங்களும் மாணவர்களுக்கு நல்ல முறையில் கல்வியை இப்போ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வருங்காலம் வளமானதாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் எங்களுக்கு எங்கள் ஸ்கூலை ரோல் மாடல் ஸ்கூலாக தேர்ந்தெடுத்து எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்கள் வந்து நல்ல முறையில் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. அதாவது மாணவர்களை சேர்க்க தான் இப்போ எங்களுடைய முக்கியமானதாக இருக்குது. அதால் வந்து எங்கள் ஸ்கூலை நீங்கள் ரோல் மாடல் ஸ்கூலாக தேர்ந்தெடுங்க. எங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் வங்கிக்கும் அரவிந்தோ சொசைட்டிக்கும் அந்த நிறுவனத்தாருக்கும் சரவணன் சாருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பள்ளிக்கூடம். அங்கே நிறையா மாணவர்கள் இருந்தாங்க. அங்கேருந்து பதவி உயர்வுகளை இங்கே வந்து குறைவான மாணவர்களை அதிகரிக்கிறதுக்காக பேரண்ட்ஸ்கிட்டலாம் போய் பேசி இப்போ மாணவர்களை சேர்த்துட்ருக்கோம். அதுக்கு நீங்களும் எங்களுக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தை ரோல் மாடல் ஸ்கூலாக தேர்ந்தெடுத்து உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.